Welcome to Sandeep Kutti channel. Today's special Kollikaruvadu Kulambu செய்ய போறங்க. Kollikaruvadu, கத்தரிக்காய், பலாக்கொட்டை இதெல்லாம் சேர்த்து நான் இன்னைக்கு கருவாடு குழம்பு எப்படி சமைக்க போறேன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First கடாயில 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கறேன். கொஞ்சமா கடுகு உளுத்தம் பருப்பு கடுகுளுத்தம் பருப்பு வெடிச்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கறேன் கூடவே 10 போல பூண்டு நீலவாக்குல ரெண்டா கட் பண்ணி வெச்சதையும் சேர்த்துக்கறேன் 20 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி மாதிரி மாறற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கனதும் பொடியா கத்திரிக்காய் கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே 3 தக்காளி பொடியா நறுக்கனது சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்து குக்கர்ல 5 விசில் விட்டு எடுத்துக்கேன் தோலை உரிச்சிட்டு ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கறேன் இப்போ தக்காளி கத்திரிக்காய் பலாக்கொட்டை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் கொஞ்சமா மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கறேன் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா தனி மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூனும் தனியா பொடியும் சேர்த்துக்கங்க வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் தான் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு எலுமிச்சை சைஸ்ல நான் புளி ஊற வச்சு கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் புளி கரைச்சலை இப்ப சேர்த்துக்கறேன் புளி கரைச்சல் சேர்த்தது நல்ல ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்திருக்கேன் பொடியா நறுக்கனதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி 8 சின்ன வெங்காயம் 1 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் சோம்பு இத சேர்த்து தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் அரைச்சுக்கலாம் புளி கரைச்சல் கூட கத்திரிக்காய் பூண்டு வெங்காயம் பலாக்கொட்டை எல்லாம் வேகும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாருங்க புளி நல்லா வெந்துருச்சு தண்ணியும் வத்திருச்சு இப்போ நான் அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட் இது கூட சேர்த்துக்க போறேன் வெங்காயம் பச்சையாவே போட்டு அரைச்சுக்கலாம் எதுவுமே வறுக்க தேவையில்லை நம்ம சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியும் இது கூடவே சேர்த்துக்கலாம் நம்ம குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் நல்லா குழம்பு ஒரு கொதி வந்துட்டு இருக்கட்டும் இப்போ நான் கொல்லிக்கருவாடு எடுத்துருக்கேங்க 200 கிராம் இருக்கும் கொல்லிக்கருவாடு எங்கள் வீட்டில் கருவாடு அதிகமாக சேர்த்தா நாங்கள் சாப்பிடுவோம் உங்களுக்கு எவ்வளோ கருவாடு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க கருவாடை நல்லா ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு 2-3 டைம் கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதி வந்துட்டு இருக்கும்போது நம்ம கருவாடு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்காங்க இப்போ நம்ம லிட்டு வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா கருவாடு குழம்போடு சேர்ந்து வெந்துடும் இந்த மாதிரி மூடி வைக்கும்போது இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன் நான்
லைட்டாக வெல்லத்தை பொடி பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். நான் வெல்லம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளிப்பு, காரம், உப்பு, வெல்லம் இதெல்லாம் சேரும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே வெந்துருச்சு நல்லா. அவ்வளோதாங்க நம்மளுடைய கருவாடு குழம்பு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்பயுமே கருவாடு குழம்பு செஞ்சீங்கன்னா ரொம்ப சூடாக சாப்பிட வேண்டாம். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கேப் விட்டு சாப்பிடுங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கொல்லிக்கருவாடு குழம்பு ரெசிபியை உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மற்றும் இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாங்க.